வருங்காலத்தில் கட்டிடங்கள் இடையும் கலப்பைகள் ஓகும். ஆனால் கலப்பைகளை பிடிக்கும் கை நம் விவசாயியின் கையாக இருக்காது. இன்று எளியோர் கையில் இருக்கும் விவசாயம் நாளை கார்பரேட் கைக்கு செல்லும். அன்று அரிசியின் விலை தங்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதன் முன் இந்தியாவின் எதிர்காலமாகிய இளைஞர்கள் நாம் விவசாயத்தை கையில் எடுப்போம், தேசம் காப்போம், வரலாறு உழைப்போம், தனியார் மனிதர் கூடவில்லை, ஜெகத்தினை அழித்திருவோம். Thank you.
நாட்டின் வெற்றி என்று பெருமையுடன் தமிழில் இருந்து சொல்லலாம். நமது நாட்டிலேயே நாம் அந்நிய தேசத்தவரிடம் அடிமைகளாக இருந்த பொழுது நம் வீரர்கள் தம் உறவுகளை விட்டு, தம் குடும்பங்களை விட்டு, தம் உயிரையும் விட்டு நம் தேசத்தந்தை காந்தியின் அறிவுரையான அகிம்சை வழியை பின்பற்றி இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். போராடி கொண்டுதான் இருக்கிறோம். வீரர்கள் நாட்டிற்காக போராடி வெற்றியை கொடுத்தாலும் அவர்கள் இப்பொழுது
நொய நொந்து விட்டது, சிறுநாடி சிதைந்து விட்டது. பணத்தை நோய சிறு பருக்கைக்காகத்தான் இத்தனை பாதை என்பதை மறந்தார்கள். இல்லை தெரிந்தே தொலைத்தார்கள். நெகிழியில் நிறைந்த நதிகள், ஆற்றொல்லப்பட்ட ஆறுகள், வாழ்வு இழந்த வாய்க்கால்கள், நகரமயமானதில் உருவானது நவீனமயமா அந்த உண்மையிலே எதிர்காலத்திற்கான மின்மயானமா? மத்தியில் மண்டியிட்டு மன்றாடும் நம் பசியாற்றும் பிரம்மாக்கள், காவிரியை காப்பாற்ற எத்தனையோ சுய கருதுகொலைகள், இத்தனை நடந்தும் மாறியது என்ன? 70% நீரில் உருவானது நம் பூமி. நம் உடலில் உள்ள நீரின் சதவீதமும் 70%. தண்ணீருக்காக இயங்கும் தாவரங்கள் பல அனைத்தும் அறிந்த என் அப்பன் வல்லுவனின் வாயிலே கூறியது இந்த அழிக்க முடியாத உண்மையை, நீரின்றி அமையாத உலகென்று. தண்ணீர் சிந்துவது நகரவாசி, ஆனால் தண்ணீர் சிந்துவது கிராமவாசியோ? பணம் பணம் என்று அலையும் மனிதா, நீ சிந்திக்க வேண்டும் ஒரு கணம். ஏனெனில் நிலை குலைந்து நிற்கின்றது தண்ணீர் வர. நன்றி, வணக்கம்.
அதன் முக்கியத்துவத்தை முற்றிலும் நாம் மறந்துவிட்டோம். ஒரு துளி நீரின் உன்னதத்தை அதற்காக ஏகுவார்களால் தான் உணர முடியும். அதன் உன்னதத்தை உணராத நாமோ அதை உலாசனப்படுத்துகிறோம். அந்நீருக்காக அல்லப்படும் விவசாயிகளின் உள்ளத்தை நாம் உணர்ந்தால் அதை வணங்குவோமே ஒழிய வீணடிக்க மாட்டோம். இன்றைய இளைய தலைமுறையில விவசாயிகளின் உள்ளத்தில் பங்கெடுக்கின்றதே ஒழிய விவசாயம் செழிக்க வழிவான உள்ளதில்லை. நமக்கு வாழ்வாதாரமாக உள்ள தண்ணீரின் அவசியத்தை உணர்த்தவும், தண்ணீரை வீணடிப்பதால் விவசாயத்திற்கு ஏற்படும் நிலைமையை உணர்த்தவும் நாங்கள் எடுத்த சிறு முயற்சியே இந்த மௌன நாடகம். நன்றி.
Oh!
பணத்திற்கு உயிரோட்டிய புரிந்த மனிதர்களுக்கு கொட்டு வசம்